பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதலர்ந்து போகும் என்றாய். தவறுகள் செய்தால் சாமன் கண்களை குத்தும் என்றாய். தின்பதற்கு ஏதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய். ஒருமுறை தவிட்டுக்காக வாங்கினேன் என்னை என்றாய். எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா. அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் இன்று பொய்களை நிறுத்திக் கொண்டாய்? தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றார். எனக்கு நீ பொய்கள் தேவையில்லை என்று எண்ணினாயா? அல்லது வயதானோருக்கு தகுந்ததாய் பொய்கள் சொல்லும் பொறுப்பினை அரசாங்கத்தை சார்ந்ததாய் கருதினாயா? தாய்ப்பாலை நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா? உன் பிள்ளை உன்னை விட்டாரா வேறெங்கு பெறுவான் பொய்கள்?